ஒரு படத்துக்கு இயக்குனர் முக்கியமா இசையமைப்பாளர் முக்கியமா அப்படின்னு பெரிய பெரிய டிபேட்லாம் நடந்திருக்கு. அண்ட் இந்த விஷயத்தினால சண்டை வந்து ரெண்டு பெரிய ஜாம்பவான்களே பிரிஞ்சு போன கதையும் இருக்கு, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு படத்துக்கு இயக்கம் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமோ, இசை அப்படின்றதும் முக்கியமான ஒரு விஷயம்தான். இசைக்காகவே 100 நாள் திரையரங்குகள்ல ஓடி வெற்றி அடைஞ்ச படங்களுமே உண்டு. ஸோ இசையமைப்பாளர்கள் ஒரு படத்துல ஒரு பெரிய பிரபலமானவங்க. எப்படி ஒரு நடிகர் நடிகைகளோட ஃபேமிலியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அந்த அளவுக்கு மியூசிக் டைரக்டர்ஸோடைய ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்கிற ஆல்பம் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லும். இருந்தாலுமே வந்து டிவிஸ்ல வந்து அவங்களுடைய அம்மாவையோ மனைவியோ குழந்தைகளையோ காமிக்கும் போது ஒரு ஆர்வம் நமக்குள்ள ஏற்படுது, இவங்க தானே அப்படின்னு ஓடி வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு ஃபேமஸா இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர்ஸோடைய வைஃப்ஸ் யார் யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய வைஃப் ஜீவா ராதிகா, இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா உடைய வைஃப் ஜஃப்ரூன் நிஷா, டி இமான் அவர்களுடைய வைஃப் மணிகா ரிச்சர்ட், இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய வைஃப் சாய்ரா பானு, இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் உடைய வைஃப் சைந்தவி, சந்தோஷ் நாராயணனுடைய வைஃப் மீனாட்சி, விஜய் ஆண்டனியோட வைஃப் பாத்திமா, ஹாரிஸ் ஜெயராஜுடைய வைஃப் சுபா ஜெயராஜ், ஸ்ரீகாந்த் தேவாவுடைய வைஃப் ஃபெபிமணி, இசையமைப்பாளர் தமன் அவர்களுடைய வைஃப் ஸ்ரீவர்தினி, ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுடைய வைஃப் சுகந்தி, இசையமைப்பாளர் மணி சர்மா அவர்களுடைய வைஃப் ஸ்ரீவர்ஷினி